கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக சீர்வருவோம் விடுவோம் ஒருத்தர் வந்து எப்பொழுதுமே தன்னை அடிமை என்று சொல்வார் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறவர்களில் கூட அடிமை என்று தான் சொல்வார் உண்மையில் அவர் அடிமை தான் ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா பைபிளில் படித்து பைபிளில் ஆண்டவர் என்னென்ன செய்ய சொல்லியிருக்காரோ அதை செய்கிறதுக்கு அதிகமாக கவனம் செலுத்துவார் ஆனால் எப்போவுமே இவர் வந்து கொஞ்சம் சீரியஸாகவே இருப்பார் ஏன்னா ஆண்டவர் சொன்னபடி செய்கிறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ஹார்ட்ஷிப்ஸ் இருக்குது சில நேரத்தில் ஆண்டவர் சொன்னபடி நம்மளால் செய்ய முடியலையே ஆண்டவர் வந்து விரும்புகிற மாதிரி வாழ முடியலையே அந்த மாதிரி ரொம்ப கவலைப்படுவார் இங்கே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் நம்மள அநேகர் அடிமையை போல் வாழ்கிறோம் பிள்ளையை போல் வாழலை ஆண்டவர் நம்மை பிள்ளையாகத்தான் வாழ்த்த வேண்டி அடிமையாக இல்லை பாட்டில் தான் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்து இதையெல்லாம் நீ கரெக்டாக பின்பற்றினா உனக்கு ஆசீர்வாதம் அதைத்தான் நம்ம உபாக இருபத்தெட்டாம் தேவை வாசிக்கிறோம் நியூ நம்ம யாராக அழைக்கப்பட்டிருக்கோம்னா யோவான் ஒன்று பணி என்ன சொல்கிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்போ பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காரன் முதலாளி ஒன்றை சொல்லிட்டாருன்னு சொன்னால் அதை எப்படியாவது செஞ்சு முடிக்கிறதான் கவனம் செலுத்தும் ஏன்னா வேலைக்காரனுக்கிட்ட இருக்கிற பலவீனத்தில் முதலாளி கவனிக்க மாட்டார் உனக்கு முடிதை முடியலையோ நீ பலமாக இருக்கிறோ பலவீனமாக இருக்கிறியோ உனக்கு சம்பளம் வேணால் இதை செய்யணும் ஆனால் ஒரு தகப்படுத்த பிள்ளை இடத்துல அப்படி இல்லை அந்த பலவீனங்கள் எல்லாம் அறிந்திருப்பான் மகனுக்கு என்ன செய்ய முடியும் செய்ய முடியல அறிந்திருப்பான் ஒரு வேலையை மகனுக்கு சொல்லி அவன் அதை செய்ய முடியல சொன்னால் உடனடியாக அவன் மேலே அவர் கோவப்பட மாட்டார் இன்னும் அவனை பலப்படுத்தி செய்ய வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதான் செய்வார் அப்போது நாம் பிள்ளையாக வாழ அழைக்கப்பட்டால் இந்த பிள்ளை என்ன பண்ணோன்னா ஆண்டு விடத்தில் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும் நாம் பைபிளில் இருக்கிறத எடுத்துட்டு அப்படியே நாம் வந்து செயல்பட போனால் இது நம்முடைய சுய ஆற்றலில் பண்ணுறது பிள்ளை என்று சொன்னால் பிதாவாகிய தேவனோடு பேசி பழகி நமக்கு சில காரியங்கள் முடியலையா ஆண்டவரை நீ பொறுமையாக இருக்க சொல்கிறீரு தாழ்மையாக இருக்க சொல்கிறீர் உண்மையாக இருக்க சொல்லுகிறீரு சகித்து போய சொல்கிற எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டவர் என்னால் அது முடியலையே சில நேரத்தில் நான் வந்து அதில் முடியாமல் போயிடுறேன் தவறிடுறேன் எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி பிள்ளை கேட்கும் ஆனால் அந்த அடிமை என்ன பண்ணுவேன்னா முடியலைன்னா என்ன பண்ணுவோம் ஐயோ முதலாளி என்ன பண்ணுவாரோ எது பண்ணுவாரோ செய்ய சொன்னதை செய்யலையே ஐயோ என்ன நடக்கும் அந்த டென்ஷனில் இருப்பேன் அப்போது நம்ம அடிமையாக இல்லை ஆண்டவருக்கு நம்ம பிள்ளைகள் அவன் பிள்ளைகளாக இருந்து பேசி பிள்ளை வாழுகிற பொழுது அடுத்த ஒரு ஹோப் என்ன தெரியுமா ஆண்டவர் நமக்கு எதையாவது செய்யணும்னு சொன்னால் அதை நம்மளால் செய்ய முடியும் எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளை செய்ய முடியாத ஒரு வேலையை சொல்கிற சான்ஸே கிடையாது இந்த அனுபவம் எப்படி வருதுன்னு சொன்னால் நாம் முதலாவது ஆண்டவர் சொன்ன வசனங்களை எல்லாம் பைபிளில் பார்த்து இதையெல்லாம் அப்படி அப்படியே பார்த்து பின்பற்றுகிறத கிறிஸ்துவ வாழ்க்கை நினைக்கக்கூடாது முதலாவது இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக நமக்குள்ளே பெற்று மறுபிறப்பின் அனுபவத்தை பெறணும் அப்போ நாம் வந்து தேவ ஆவின் மூலமாக நாம் பிள்ளைகளாக இருக்கிறதை உணர்வோம் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவரோடு நாம் ஒரு நெருங்கின தொடர்பை வைத்துக்கொள்ளும் அப்போ ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி கொண்டே தான் அவர் விரும்புகிற விதமான ஒரு வாழ்க்கையினரும் வழி நடத்துவார் முடியாத காரியங்களை நமக்கிட்ட தலையில் திணிக்கிற வேலை அவர் செய்ய மாட்டார் நமக்கு முடியலைன்னா கூட அதை முடிமுடிய சரி உதவி செய்வார் எனவே பிள்ளையை போல நம்ம நடந்துக்கணும் சரி ஒன்று முடியலை என்ன ஆகி போச்சது நம்மால் ஆண்டவர் சொன்னபடி ஒன்று செய்ய முடியல அதுக்காக ஆண்டவர் அடித்து விடுவார் ஆண்டவர் சவித்து விடுவார் ஆண்டவர் தொண்டரை கொடு அந்த பயத்தில் அது அடிமையினுடைய பழக்கம் அடிமைக்கு என்ன வந்து சலுகை கிடைக்காது நமக்கு பிள்ளைகளாச்சு அப்போ நாம் என்ன பண்ணுவோம் ஒரு குறை குட்டை இருந்தாலும் ஆண்டோடைய சமூகத்தில் அதை சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் அதுக்கு வருத்தம் தெரிவித்து கருத்தரோடு நாம் தொடர்ந்து என்ன சார் நட்புறவோடு வாழுகிறோம் அப்போ பிள்ளைக்குரிய கிருவைகள் யாரோட தருகிறார் நாம் செயல்படுவதற்கு வரவில்லாம் மாறுகிறோம் எனவே அடிமைகளை போல் வாழாமல் பிள்ளைகளாக வாழுங்கள் ஆண்டவர் உங்களோட விழுந்து உங்களை வழி நடத்துவார் சாம்சங் பால் எழுதிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான புதிய தினசரி தியான நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும்